friends, welcome to Little Hearts Tamil channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா Fenugreek வச்சு ஒரு வெந்தயத்தை வச்சு ஒரு skin lightening gel தான் வந்து நான் prepare பண்ணப் போறேன். சோ இத நீங்க வந்து fridgeல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நீங்க வந்து ஒரு 1 week or 2 week நீங்க வந்து இந்த gel வந்து apply பண்ணலாம். இத வந்து apply பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து just ஒரு சின்ன patch test மாதிரி பண்ணிக்கோங்க. உங்க skinக்கு வந்து செட் ஆகுதான்னு சொல்லிட்டு சோ அதுக்கு அப்புறமா நீங்க வந்து apply பண்ணுங்க. நான் first ஏ சொல்லிறேன் பயன்கள் என்ன அப்படினு சொல்லி நான் வந்து health tip playlistல போய் பாருங்க. நான் ஒரு பெரிய லிஸ்ட் வந்து சொல்லிருப்பேன் வெந்தயத்தோட பயன்கள் என்ன அப்படி சொல்ல நம்ம பாடிக்கு நம்ம ஹெல்த்துக்கு வந்து வெந்தயத்தை நம்ம வந்து எப்படி சாப்பிடலாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதே மாதிரி வெந்தயம் ஃபேஸ் பேக் வந்து ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வெந்தயம் யூஸ் பண்ணி ஒரு ஜெல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சா டெய்லி நைட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதை வந்து ஒரு நைட் க்ரீமாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 15 minutes ஆர் ஆஃப் அன் ஹவர்னு வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து சூப்பராக லைட்டன் ஆகும். வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து லைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணும், எக்ஸ்போலியேட் பண்ணும். ஸோ ஸ்க்ரப்பிங்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டோனராக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் டார்க் ஸ்பாட்ஸு பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ணால் இது வந்து ஹீட் பாயில் ஸ்ரேஷஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நல்ல ஒரு கூலிங் ஏஜென்ட் தான் வந்து வெந்தயம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தை வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் கோல்ட் ஆகும், சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கூலிங்கான ஒரு ப்ராடக்ட். யூஸ் பண்ணிங்கன்னா சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த ஸ்கின் லைட்டனிங் ஜெல்லில் வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணோம் இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டே பார்க்குறது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் அந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து வெந்தயத்தை வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சா தான் அந்த ஜெல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொடி பண்ண வெந்தயத்தை வந்து பாத்திரத்தில் போட்டு நான் வந்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். அது கூட கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போதே மஞ்சள் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வெந்தயமும் மஞ்சளும் வந்து சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சிச்சின்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இந்த ஜெல் வந்து. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து மஞ்சள் நீங்கள் எந்த ஹோம்மேட் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்னிஸ் ஸ்கார் அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஈஸியாக மறையும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த வெந்தயத்தை கொதிக்க வச்ச இல்லையா மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். நான் வந்து ரொம்ப கம்மியான குவாலிட்டிக்கு தான் நான் வந்து செய்கிறேன். குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் செய்கிறேன். 1 week அந்த மாதிரி இந்த க்ரீம் வந்து வரும். ஒரு 5 days வரும் அவ்வளோதான். அந்த மாதிரி நான் வந்து செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு க்ளீன் பவுல் வந்து எடுத்துக்கிட்டு ஆலிவேரா ஜெல் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ்லாம் இல்லாமல் அந்த கலர்லாம் இல்லாமல் ஒரு ஹெர்பல் ஆலிவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆலிவேரா ஜெல் கூட நான் வந்து இந்த ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த இதை வந்து நான் வando ஆட் பண்ணுறேன். ஃபெனுக்ரீக்கோட அந்த இதை வந்து ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்மளோட ஹேருக்கும் சரி நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது விட்டமின் இ கேப்சூலை மட்டுமே நம்ம எப்படி தனியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதோடய யூசஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின் கேர் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மூணுத்தையும் வந்து சேர்த்து ஒன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமாக ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த க்ரீமை வந்து நீங்கள் டெய்லி நைட் வந்து ஒரு நைட் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நைட் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சூப்பராக லைட்டன் ஆகும். ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு குட்டி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் வெளியே வச்சு பார்க்கல. வெளியே வச்சு பார்த்தாலுமே கண்டிப்பாக ஒரு 2-3 days
கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இதை, அதுக்கப்புறம் இதில் மஞ்சளும் ஆட் பண்ணியிருக்கோம். இது கெட்டு போக வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஜெல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஆலிவேரா கன்சிஸ்டன்சியில் தான் அந்த ஜெல்லோட க்ரீம் வந்திருக்கும். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எப்போவுமே ஹோம்மேடாக நீங்கள் எது பண்ணாலுமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபெனுகிரிக் ஸ்கின் லைட்னிங் க்ரீமை வந்து டெய்லி நைட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் மார்னிங் டே டைமில் கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து அதை விட்டுட்டு அடுத்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து சூப்பராக பிரைட்டாக காம்ப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கின் வந்து லைட்டன் ஆகும். எங்கெல்லாம் நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாமும் நல்லாவே மசாஜ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதே மாதிரி கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் அங்கேயும் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். ஸோ வெந்தயம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கோல்டு ஆகிற ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வெந்தயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.